அவர் எப்பவும் போல தோசை தான், காலையில ரெண்டு தோசை நைட் ரெண்டு தோசை. ஜிம் பண்ணுவாரு, டயட்ல கரெக்டா இருப்பாரு. பேசிக்கான ஒரு டிசிப்ளின் இருக்குல்ல, இவ்வளவுதான் சாப்பிடணும், இவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணணும், இப்படி இருக்கணும்னு அதை அவர் மெயின்டைன் பண்ணிருக்காரு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அவர் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே வெயிட்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். மேலையும் போல கீழையும் போல அதே பாயிண்ட்ல இருக்காரு. அண்ணன் கிட்ட கேட்டா காலையில பொங்கல் சாப்பிட்டேன்டா, ரெண்டு பூரி, மத்தியானம் என்னென்ன சாப்பிட்டீங்க, சப்பாத்தி சிக்கன் கொஞ்சம் ரைஸ், ஈவினிங் என்னென்ன சாப்பிடுவீங்க, மூடு நல்லா இருந்தால் ரைஸ் சாப்பிடுவேன் இல்லைன்னா சப்பாத்தி. அதாவது நார்மல் சாப்பாடுங்க அது. விஜய் சார் நம்ம தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கோம். ஸ்பெஷல் ஃபுட் இல்லை, ப்ரொடக்ஷனுக்கு என்ன ஃபுட் வரும் ஃபுட் வருதோ அதை தான் சாப்பிட்றாரு. மார்னிங் அந்த பொங்கலாவும் இட்லியாவும் வாட் த ஹோல் யூனிட் சாப்பிடல, அதுதான் சார் கூட லிமிட்டா ஹெல்த்தியா சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். காலைல ஜாகிங் ரன்னிங் எல்லாம் பண்ண இல்லடா, எப்பயாவது கொஞ்சம் ஈவினிங்ஸ்ல கொஞ்சம் வாக் பண்ணுவேன் அவ்வளவுதான். அவர் சாப்பிட்ற சாப்பாடு ரெண்டு தோசை ஒரு வடை தான், அதுக்கு மேல சாப்பிட மாட்டாரு. அது இருந்தா போதும். லஞ்ச் பாத்தீங்கன்னா என்ன, நாங்க ப்ரொடக்ஷன் ஃபுட்டா தான் சாப்பிடுவாரு, வேற எதுவும் சாப்பிட மாட்டாரு. இத்தனை ஆர்டிஸ்ட் நான் பாத்திருக்கேன் படத்துல, அவங்க லீலா பேலஸ்ல ஆர்டர் பண்ணுவாங்க, ஷூட்டிங் நடந்ததுன்னா ஐடிஸ்ல ஆர்டர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இல்ல. ப்ரொடக்ஷன் ஃபுட் தான் சாப்பிடுவாரு, ரெண்டு தோசை ஒரு வடை. பேசிக்கா ஒர்க் அவுட் அந்த மாதிரி தான். மெயினா வந்து கார்டியோ 35 to 40 minutes எப்பவுமே கார்டியோ செட் அவுட் பண்ணணும்னு நினைப்பாரு. அதுக்கப்புறம் பேசிக் புஷ்அப்ஸ் புல்அப்ஸ் இதெல்லாம் மட்டும் ரெகுலர் பண்ணுவோம். பண்றதும் பாத்திருக்கேன், செட்ல உள்ள வரக்கு முன்னாடி இது எல்பிஏ ஜிம் அங்க வேணும் அவருக்கே செட் பண்ணி வச்சிருப்போம். இந்த சீக்வன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஹீல் கம் ஹில் ஒர்க் அவுட் அண்ட் தென் கம் டு செட்ஸ். விஜயனா இஸ் வெரி கிளியர் ஆன் ஹிஸ் டயட், எக்ஸசைஸ் ரூட்டீன். டிசிப்ளின்ங்கிற ஒரு வார்த்தை தான் அவரை வந்து அப்படி வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஷூட்டிங் இருக்கோ இல்லையோ 6:30 he gets up. 8:39 எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 9 லைட்ஸ் ஆஃப். இந்த டிசிப்ளின் வந்து ரொம்ப கஷ்டம் மெயின்டைன் பண்றது, பட் அவர் வந்து இன்னைக்கு கூட அப்படிதான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ தீஸ் ஆர் த சீக்ரெட்ஸ் ஃபார் ஹிஸ் ஃபிட்னஸ்ங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சாதாரண என்ன கிடைச்சும் சாப்பிடுவாரு, வேர்க்கடலை சாப்பிடுவாரு, வேர்க்கடலை பர்பி சாப்பிடுவாரு. இது இது சாப்பிட்டா எனக்கு வந்து வெள்ளி வந்துடும் அது வந்துடும் அப்படின்னு சாப்பிடுவாரு. அமைதியா இருப்பாரு எப்பவுமே. பாது ஒரு ஒன்லைன் பஞ்ச் அடிப்பாரு, மொத்த டீமே இருக்கும், மொத்த யூனிட்டஸ் இருக்கும். ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு தப்பு பண்ணா அந்த தப்பை தொடர்ந்து பண்ணா, ஒரு ரெண்டு மூணு வாட்டி பண்ணா. நான் சொன்னேன், டேய் நான் பொறுமையா இருக்கேன், என்ன சோதிக்காத, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு பாத்துக்கோ அப்படின்னு அவன்ட்ட சொன்னேன். சார் அப்ப இங்க பக்கத்துல இருக்காரு, இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்காரு, இதை சொல்லிட்டு இருந்தேன். கேமராக்கு பக்கத்துல அவர் மானிட்டர் பாத்துட்டு இருக்காரு. திரும்பி டக்குன்னு கேட்டார், அந்த முகம் நல்லா இருக்குங்களா அப்படின்னு. ஓ அந்த மாதிரி டைமிங், டைமிங் ஓகே. இன்னொரு முகம் இருக்குன்னு சொன்னேன். ஓ அந்த முகம் நல்லா இருக்குமா அப்படின்னு. சோ அப்படி மொத்த டீமே சிரிக்கிறார். சரி கூட கேக்குற, சரி இந்த முகம் தான் அந்த முகம் சார் நீங்க கேட்டிருக்கடா. நானும் கொஞ்சம் சிரிச்சுதான் இருந்தேன்.